Hi viewers, welcome to Kodurekki channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா chicken fried rice. வீட்டிலே ரொம்ப சுலபமா எளிமையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 5 பேர் சாப்பிடுற மாதிரி fried rice பண்றேன். அதுக்காக நான் 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன். அந்த chicken-அ வந்து பாத்தீங்கன்னா 1 hour-க்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு ஃப்ரை பண்ணதுக்காக அந்த chicken கூட இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் धनिया தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இட் அட்லீஸ்ட் இது 1 hour நாச்சு ஊறணும். பவுல்ல ஒரு 5 முட்டை போட்டு அதல பெப்பர் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸ், கோஸ் இது தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியா நறுக்கின பூண்டு, வினிகர் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி நல்லா சூடு பண்ணுங்க. அது கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சூடாயிடுச்சா இல்லையான்ட்டு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அந்த சிக்கன் பீஸை ஓவனா எண்ணெயில போட்டு பொரிச்சுடுக்கணும். நீங்க ஒவ்வொரு பீஸ் தனித்தனி எடுத்து போட்டீங்கன்னா நமக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். சோ நீங்க வந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து எண்ணெயில போடுங்க. பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ அந்த சிக்கன் பீஸ் வந்து நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பத்தவா வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். அது தவாக்குள்ள எண்ணெய் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து முட்டை வந்து ஒன்னு ஒன்று ஒட்டாது. இப்ப முளைச்சு வச்சிருக்க முட்டையை வந்து அந்த தவால வந்து ஊத்தலாம் ஃபுல்லா. முட்டை வந்து நம்ம வந்து சும்மா ரொம்ப கிளறக்கூடாது. அப்படி கிளறினா அப்படின்னா ரொம்ப துண்டு துண்டு பீஸ் பீஸ் ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ்க்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருஸ் பெருசாக இருந்தால் தான் அது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த தனியாக அந்த முட்டை டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப கிளறக்கூடாது. அப்படியே போட்டு கொஞ்சம் வேகும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். பாத்தீங்கன்னா முட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த முட்டையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அகலமான ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடி நறுக்கி வச்சிருக்க பூண்டு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நீங்க எண்ணெயில இருந்து பூண்டு போடும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுதான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான முக்கியமான ஸ்மெல்லே அதுதான். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டன் ஃப்ளே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெயில போட்டுடலாம்.
சும்மா அது வந்து ரொம்ப வந்து வதக்கணும் அவசியம் இல்லை, சும்மா ரெண்டு லைட்டாக வந்து எண்ணெயில் இப்போ படுற மாதிரி நம்ம அந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். போட்டு ரொம்ப கலரணும் அவசியம் கிடையாது, நம்ம எண்ணெயில் வந்து அதை கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் படணுன்றதுக்காக வந்து அது எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சும்மா லைட்டாக வந்து கலரி விட்டால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சோயா சாஸ், இந்த டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வச்சுக்கிறோம். இப்போ வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். சாஸோட எசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட மிங்கிலான தான் நம்ம வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வந்து வேக வைக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை தனியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதில் நம்ம ரைஸ் தனியாக வேக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் வச்சா போதும், ஏன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும். நம்ம மறுபடியும் வந்து நம்ம கடாயில் போட்டு கிளறும்போது ரைஸ்லாம் உடையதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரைஸ் வந்து வெடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பாதி வேக்காரில் எடுக்கணும், குக்கர் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சா எடுத்தால் போதும். எல்லா ரைஸும் பார்த்திங்கன்னா கடாயில் போட்டுட்டோம். இது கூட வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் கூட வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அரிசி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிண்ட கூட, சும்மா இப்படி எடுத்து போடுற மாதிரி போடணும். கிண்டினீங்க அப்படின்னா ஒன்னோட நல்லா ஒட்டிக்கும், அப்புறம் வந்து சாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கும். ஸோ வந்து இது கூட வந்து நம்ம முட்டை வந்து தனியாக வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி அது மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும், ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக போடாதான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நமக்கு டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்டை நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.